471 நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன். விசாரணையின்றி நீண்ட காலம் சிறையில் வைத்திருக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை. பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது. நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக, சட்டப்பூர்வ தடைகள் இல்லை. திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தகவல். சட்ட ரீதியாக எந்த சிக்கலாக செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். திமுகவின் TKS இளங்கோவன் பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராவது தடை இருக்காது, முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு நடைபெறல, முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவரும் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை இல்லை எனவும் கருத்து. இன்று மாலை அல்லது நாளை காலை புழல் சிறையிலிருந்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. தீர்ப்பு வெளியானதும் புழல் சிறை முன்பு திரண்ட ஆதரவாளர்கள். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து கரூரில் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகம். கேரளாவின் திருச்சூரில் வியாபாரிகளிடமிருந்து 2.5 கிலோ தங்க நகை வழிப்பறி. பின்னால் வந்த பேருந்தின் CCTVயில் பதிவான கொள்ளை காட்சி. திருப்பதி லட்டுக்கு மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய்யை வழங்கிய புகாரில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR நிறுவனம் மீது வழக்கு. கலப்பட பொருளால் இறப்பை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் வழக்கு பதிந்த காவல்துறை. புதுச்சேரியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததால் குழிக்குள் இறங்கி போராட்டம். வாழ்விடத்திலிருந்து காலி செய்ய உத்தரவிட்டதற்கு கண்டனம். சென்னை பட்டாபிராம் அருகே சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதையில் 4 அடிக்கு தேங்கியுள்ள நீர். கோபாலபுரம் தென்றல் நகர் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. பிரதமருடனான சந்திப்பின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என வலியுறுத்த உள்ளார் முதலமைச்சர். அதற்கு காரணமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு பெரிய விஷயத்தை பிம்பத்தை கொண்டு வந்து வருகிற குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதையும் வேண்டாம் என்று கூறுவோம். நிச்சயமாக நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் என்று நாளை வந்து பிரதமரை சந்திக்கும் போது அதையும் வேண்டாம் என்று கூறுவோம். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக MP கனிமொழி சோமு தகவல். தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC வேதாந்தா இடையே போட்டி. கன்னியாகுமரி, சென்னை என 4 இடங்களில் மொத்தமாக 32,485 கிலோமீட்டர் பரப்பில் எரிவாயு எடுக்க ஏலம். சேலம் அருகே பெற்ற குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்ற தந்தை கைது. ஏற்கனவே 3 குழந்தைகளை விற்றுள்ளதாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல்.
விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடத்த காவல்துறை அனுமதி. ஏற்கனவே விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் 17 கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு. கிரீம்பன் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் 5% மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை. 4 படிநிலைகளில் உள்ள ஜிஎஸ்டியை 3 படிநிலைகளாக மாற்றவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல். கச்சத்தீவு பகுதியில் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை. 300 மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்காமல் கரை திரும்பியதால் 500,000 ரூபாய் இழப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அமைப்புகளை முடக்கி பாஜக அரசு தரதாக்கி கொண்டது என்றும், தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதற்கு அவர் வரவேற்பும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை 2016 வழக்கு தொடர்ந்தது. கடந்த ஆண்டு ஜூன் 13 சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை மறுநாள் அதிகாலையில் அவரை கைது செய்தது. சென்னை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவை ஜாமீன் மறுத்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஓகா மஷீஷ் அமர்வு, தாமதமான விசாரணையும் கடுமையான நிபந்தனைகளும் ஒன்றாக இருக்க முடியாது என்று கூறி ஜாமீன் வழங்கியது. மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் 1000 மேற்பட்டோரிடம் விசாரிக்க வேண்டியுள்ள நிலையில் நீண்ட நாள் அவரை சிறையில் வைத்திருக்க முடியாது எனவும் நீதிபதிகள் கூறினர். இதன் மூலம் 471 நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வரவுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியுள்ள நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. எனினும் அமைச்சராக எந்த தடையும் விதிக்கவில்லை. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துள்ள உச்சநீதிமன்றம் அவர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வெளிநாடு செல்லக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் ஆணையிட்டுள்ளனர். சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, குற்றவியல் விசாரணைக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும், வாய்தா வாங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் 25,00,000 ரூபாய்க்கு இருவர் ஜாமீன் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நியூஸ் 18 பேட்டியளித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் குறித்து விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது. நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான கரூரில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.